முதல் நாளிலே அவனியாபுரம் ஜல்லிக்கட்டும், இரண்டாவது நாளிலே பாலமேடு ஜல்லிக்கட்டும், மூன்றாவது நாளாக உலக பிரசித்தி பெற்ற அவதாரம் ஜல்லிக்கட்டும். இன்றைக்கு மாண்புகு இதய தீபம் புரட்சி தலைவி அம்மாவுடைய அருளாட்சியோடும், மாண்புகு தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய கொங்கு நாட்டு தங்கம் சேலத்தின் சிங்கம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும், நம்முடைய தென்மாண்டி சிங்கம் நம்முடைய மாண்புகு துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் இன்றைக்கு உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டினை, ஜல்லிக்கட்டு வரலாற்றிலே இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு வரலாற்றிலே முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் நேரிலே வந்து கொடியசைத்து விளையாட்டு வீரர்களையும் ரசிகர்களையும் உற்சாகப்படுத்துகிற, உலக தமிழர்களை உற்சாகப்படுத்துகிற விதத்திலே நடைபெற்ற முதல் ஜல்லிக்கட்டு இது என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் வகுத்து தொகுத்து கொடுத்த அந்த விதிமுறைகளை எல் முனை அளவு கூட மீறாமல் அது கடைபிடிக்கப்பட்டது. யாரேனும் விளையாட்டு வீரர்கள் அதை மீறுவார்கள் என உடனடியாக ஜல்லிக்கட்டு நிறுத்தப்பட்டு அந்த விளையாட்டு வீரர்கள் வெளியேற்றப்பட்டு அதற்கு பிறகுதான் ஜல்லிக்கட்டு தொடர்ந்தது. அனைத்து மருத்துவ குழு, காவலர்கள் குழு, அதே போல கால்நடை மருத்துவ குழு என்று அனைத்து குழு தொடங்கினார்கள் என்பதுதான் இதில் மிக சிறந்தது. மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மிக சிறந்த ஒத்துழைப்பை வழங்கியது. இந்த பாலமேடு மற்றும் உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் அவருடைய தலைமையில் விழா கமிட்டியினர், நம்முடைய ராகவன், சுந்தர் மற்றும் அனைத்து செயற்பாளர் ரவிச்சந்திரன் அவர்கள், அழகராஜா அவர்கள் அனைவருமே இங்கே இருந்து ஒருங்கிணைத்து மிக நேர்த்தியாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும், காவல்துறை சார்பிலே நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும், மருத்துவக்குழு சார்பிலே உயர் அலுவலர்களும் அனைவருமே இங்கே பொறுப்பேற்று மிக சிறப்பாக செய்தார்கள். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பெரியவர்கள் உள்ளிட்ட அனைவருமே இங்கே நேரில் இருந்து இதை விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக இங்கே நாங்கள் கடைசி வரை இருந்து நிறைவாக வெற்றி செய்திருக்கிறோம். இந்த இன்னைக்கு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு எதை காட்டுகிறது என்று சொன்னால், விதிமுறைகளை மீறாமல் உச்ச நீதிமன்றம் வகுத்து கொடுத்து தொகுத்து கொடுத்த அந்த விதிமுறைகளை எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொடுத்ததை, ஆயிரம் ஆண்டுகளுக்கு இது நடைபெற வேண்டும் என்பதுதான் இது எடுத்துக்காட்டு. நன்றி, வணக்கம்.